உலகத்தை ஒரு ஓட்டையில போட்டா எப்படி இருக்கும்? அருமை உள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபிலிம், பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்கேப் ரூம் இந்த மாதிரி பல படங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டப்புள்ள எடுத்திருக்காங்க, ஒரே ரூம்குள்ளே எடுத்திருக்காங்க. இது ஒரு ரூம் கிடையாது, ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்துடைய பெயர் ஒரு ஜெயிலுக்குள்ளே பல லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிசனருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கிறது, அங்கே என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் படமாக்கியிருக்காங்க. பல லெவல்ஸ், இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். இதுதான் அப்ஸ்ட்ராக்டான ஒரு விஷயம், இதை தாண்டி அந்த படத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஐடியாலஜி, த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில், எல் ஹோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிஷில், ஒரு ஸ்பானிஷ் மூவி, ரொம்ப அழகான ஸ்பானிஷ் மூவி. உலகமே இந்த படத்தை இப்போ பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான படம், தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இது எல்லாமே ரொம்ப டார்க்கான ஒரு விஷயம். ஆள் மனசில் போய் ஒரு நாலு நாளைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு அடர்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு சின்ன பசங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வயசானவங்க கூட பார்க்க தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறையா ரத்தம் இருக்குது, நிறையா சாவு இருக்குது, நிறையா அருவறுப்பத்தக்க விஷயங்கள் நிறையா உள்ளே வச்சுருக்காங்க. ஏன் அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது, ரொம்ப டீட்டெயில்டாக தேவைப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த படம். அழகுன்னு சொல்கிறது எதெல்லாம் அழகுன்னு நம்ம சொல்கிறது, எல்லாமே அழகாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து பயங்கர அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் வெவ்வேறு விதமான மக்கள் எல்லா இடத்துலையுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த உலகம் முழுக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களை ஒரு அப்படியே உருவகைப்படுத்தி ஒரு சின்ன ஒரு ஓட்டக்குள்ளே பல லெவலுக்குள்ளே போட்டால் எப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்போம், ஒரு உலகத்தை ஒரு ஓட்டையில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை தான் இந்த அப்ஸ்ட்ராக்டான ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கற்றுக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரில, ஆனால் யோசிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. நான் யோசித்த ஒரு விஷயத்தை நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து பல லெவல்ஸ் இருக்கும் அந்த ஹோலுக்குள்ளே, அந்த ஹோல் அந்த பிளாட்ஃபார்மில் பல லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல்ஸில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மேபி நம்ம அவங்க சொல்கிற இடத்துல ஒரு 50வது லெவலுக்கு மேலே இருக்க மாதிரி தோணும். அது மேலேருந்து வந்தீங்கன்னா 50வது லெவலுக்கு மேலே இருக்க மாதிரி தோணும். ஆனால் கீழேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம 50வது லெவலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே போட்டு குடஞ்ச ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் படத்தை பார்த்துட்டு உங்களை ஒரு லெவலில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வரும். நம்ம எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த 50வது லெவலுக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரில, ரொம்ப கடைசி லெவலில் இல்லை கண்டிப்பாக. ஒரு 300வது லெவல்லையோ இல்லை 200வது லெவல்லையோ நம்ம இல்லை, அதே நேரத்தில் 50வது லெவலுக்கு மேலேயும் நம்ம இல்லை. அது வந்து எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ மேபி இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயங்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஜி ரிவ்யூஸ்லேருந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு 10க்கு 9னு சொல்லிட்டு நம்ம ரேட் பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல வணக்கங்கள்.